சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 25/1/2020 சனிக்கிழமை, தை மாதம் 11ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு முழுவதும் சித்தயோகம் உள்ள நாளுங்க. இன்னைக்கு வந்து பிரதமை திதி, அதாவது பாட்டியம்மை. பகல் முழுவதும் இருந்து, பிறகு இரவு முழுவதும் இருந்து, பின் இரவு விடியற் காலை 4:38 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் துவிதிய திதி ஆரம்பம். இன்னைக்கு தை மாதம் வளர்பறை பிரதமை திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் பகல் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் இருந்து, இன்னைக்கு இரவு விடியற் காலையில் 4:56 வரைக்கும் இருக்குங்க. பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பம். இன்னைக்கு காலையில் 6:40 முதல் 8:10 வரை குளிகை காலம். காலை 9:40 முதல் 11:10 வரை ராகு காலம். மாலை 2:10 முதல் 3:40 வரை யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் குரு சனி கேது, மகரத்தில் சூரியன் சந்திரன் புதன், கும்பத்தில் சுக்கிரன். இன்றைக்கி வந்து கறி நாளுங்க. இன்றைக்கி வந்து திருவோண நட்சத்திரம் சிரவண விரதம் இருக்குதுங்க. இன்றைக்கி பாட்டியம்மை, இன்றைக்கி வந்து தாயாரையும் பெருமாளையும் திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால, சிரவணமாக இருக்கிறதுனால, இன்றைக்கி போய் தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கும் பாருங்கள், சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகரங்கள் இருக்குது. இது ராஜயோகமான அமைப்பு இன்றைக்கி இருக்குங்க. அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி 3ல போய் ராகு இருக்கிறாருங்க. குரு பார்க்கிறார் 3ஆம் இடம் தைரியம், வீரியம், யோகம், பராக்கிரமம், ஆடை, ஆபரணம், அந்த மாதிரி நல்ல மாதிரி நல்ல இடங்க ராகு. அவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க மேஷராசிக்காரங்களாம். உத்தியோகம் தொழில் வகையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. சாப்பாடு இன்னைக்கு சரி இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு நாள், அலைச்சல் தாங்க இன்றைக்கி அதிகம். இருந்தாலும் பாருங்கள், காலையில் 11 வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 11 மேலே தாங்க டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வெட்டி பிரயாணங்க, எல்லா வகையிலும் இன்றைக்கி டென்ஷனுங்க. அதனால் பொறுமையாக இருந்து இந்த நாள் அப்படியே மெதுவாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. இன்றைக்கி செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நாளைக்கு தாங்க வெற்றி தரும். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், 2ல ராகு இருக்கிறார், 7ல செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். எல்லா பொறுப்பையும் வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க தப்பிச்சுக்கலாங்க. ஏன்னா சுக்கரனும் போய் நல்ல கேந்திரத்தில் இருக்கிறாரு, செவ்வாயும் 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. அவங்க காட்டில் தான் மழை பெய்யுது. அதனால் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வந்து நண்பர்களால் டென்ஷன் ஆகிடுங்க. மத்தியானம் வரைக்கும் ஹாப்பியாக இருந்தோம் இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே டென்ஷன் வந்துடும். 2ல இருக்கிற ராகு நமக்கு எல்லா வகையிலையும் டென்ஷன் படுத்துகிறாரு. அந்த மாதிரி ஒரு நாளுங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி தான். தாய் வகையில் தந்த வகையிலையும் டென்ஷன் தாங்க. இன்றைக்கி நாள் சரியில்லாத நாளுங்க. இன்றைக்கி வந்து தெய்வ சிந்தனையோடு இந்த நாள் அப்படியே மெதுவாக தள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி சந்திராசிரமம் தொடருதுங்க. வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் தெய்வ சிந்தனையோடு பாருங்கள். புது முயற்சிகள் வேண்டாம். தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. ஏன்னா சந்திராசிரமத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. அதுவும் இப்போ ரிஷபராசிக்கு வந்து 8ல சனி இருக்கிற மாதிரி மிதுன ராசிக்கு 7ல சனி இருக்குதுங்க. அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் சிறப்பாக இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள். பொறுமையாக சிந்தனை, தெய்வ சிந்தனையோடு இந்த சந்திராசிரமத்தை தள்ளுங்க. மற்றபடி நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், அவங்க காட்டில் தாங்க மழை பெய்யுதுங்க. சூப்பராக இருக்குது கடகராசிக்கு. 7ல போய் சூரியன் சந்திரன் புதன் இருக்குது. 7ஆம் இடங்கிறது கணவன் சாணம், மனைவி சாணம். அங்கே போய் சூரியன் வந்ததுலேருந்து
கொஞ்சம் வீட்டுக்காரங்க வகையில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. கடகராசிக்காரங்களாம் அவங்க வேலை வாங்குறாங்க, இல்லை நம்ம அவங்களுக்காக வேலை செஞ்சாகணும், அந்த மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்குது. நம்மளே போய் ஏரில் இருக்கிறோம் இன்றைக்கி, அதனால் நம்மளே அவங்கக்கிட்ட போய் இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு அவங்கள ரொம்ப ஆறுதலாக பண்ணி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் இன்றைக்கி செய்கிறாங்க. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் டென்ஷன் தாங்க. மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள் எல்லா வகையிலையும் நன்மை நடக்குதுங்க. பொதுவாக இன்றைக்கி வெட்டி அலைச்சல், வீண் பிரயாணம், ஷாப்பிங் போகிறது, அங்கே போகிறது, இன்றைக்கி தடபுடலாக செலவு பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த ரெண்டு நாள் சந்திராஷ்டம் வரும்போது வெடு வெடுன்னு உழுவுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி சம்பாதிக்கிறது, கஷ்டம் வர்றதுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் இன்றைக்கி ஏற்படுத்திக்குவாங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சி தான், சந்தோஷந்தான், உல்லாசம்தான். செலவு இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷ செலவுகள் அதிகமாக நடக்குதுங்க, உல்லாசம்தாங்க. இன்றைக்கி சிம்மராசிக்கு அற்புதமான நாள், சந்தோஷந்தான், உல்லாசமான ஒரு சந்தோஷந்தான். அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள் ஆறில் சுக்கரன், அஞ்சில் போய் சூரியன், சந்திரன், புதன். இன்றைக்கி பூரா திட்டம் தீட்டுற நாளுங்க. பணம் கிடைக்கிறதுக்கு என்னடா வழிங்கிறது ஏற்பாடு பண்ணுறீங்க, அந்த தான் திட்டம். இன்றைக்கி வந்து பார்த்தாலும் திட்டம் போட்டாலும் இன்றைக்கி வந்து அவ்வளோ பவர் இல்லைங்க. நாளைக்கு நாளைக்கு வரக்கூடிய யோகத்துக்கு இன்றைக்கி நம்ம வெற்றி அடையிறதுக்குள்ள திட்டம் போடுறோம். மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் அனுகூலமாக இருக்குங்க. இருந்தாலும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தாங்க பணம் வரும். இன்றைக்கி வந்து சுமாரான நாள் தாங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சனி பெயர்ச்சியை முடிகிற வரைக்கும் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள் ரெண்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, உத்தியோகத்திலையும் தொழிலையும் பிரமாதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா வேலைகளும் வெற்றி ஏற்படக்கூடிய நாளுங்க. அந்த மாதிரி மூணில் சந்திரன், மூணில் குரு, மூணில் இருக்கிற சந்திரன் நாலில் இருக்கிறாரு. நான் மூணில் போய் குரு சனி கேது இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஆட்சியாக இருக்கார்ல, அதனால் வந்து எல்லா வகையிலையும் நன்மைங்க. இன்றைக்கி வெற்றி ஏற்படக்கூடிய நாள். நாலில் சூரியன் புதன் ராஜயோகம், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்லாம் இது மாதிரி கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். இன்றைக்கி நல்ல நாள் தாங்க, சந்தோஷமான நாள் தாங்க துளாராசி. அடுத்தபடியாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. தாய் தந்த உறவினர் வகையில் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆதாயம் ஏற்படுகிறதுங்க, ஆபரணம் செய்கிறது. காதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி கொஞ்சம் அலர்ஜி பண்ணுங்க. தண்ட செலவுகளும் ஏற்படுங்க. திருமணத்துக்கு ஏற்பாடாகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்திர வகையில் கல்யாணம் கூடுது, இல்லை வீட்டில் சுபகாரியம் நடக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு ரெண்டில் இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல ஒரு சுப காரியங்கள், சுபசோபனம்னு சொல்கிறாங்க. ஆடை அலங்காரம், ஆபரணம் இதெல்லாம் சேருதுங்க. சந்தான பாக்கியமும் ஏற்படுது. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு நல்ல சிறப்பாக இருக்குங்க ரெண்டில் இருக்கிற குரு. பிள்ளைங்க வகையில் நல்ல காரியம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துருச்சுங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு தண்ட செலவுங்க. இன்றைக்கி எல்லா வேலையும் தடங்கள், தாமதம் தாங்க. எல்லா வேலையும் இன்றைக்கி பெண்டிங் தான், டென்ஷன் ஆகுதுங்க. இன்றைக்கி குடும்ப சூழ்நிலையும் சரியில்லைங்க, நண்பர்களாலையும் சங்கடம், எல்லா வேலையும் அவங்களுக்கு சங்கடமான நாள் தாங்க. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சனி கொஞ்சம் ஒரு வாட்டு வாட்டுங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே ஜென்ம சனிக்கு வந்து பவர் குறைஞ்சி போடுங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்களாம் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. ஆஞ்சநேயரை விடாமல் வழிபடுங்க, அவங்களுக்கு நன்மைகள் செய்யும். அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள் ராசியில் சூரியன், சந்திரன், புதன் இருக்கிறார், ரெண்டில் சுக்கிரன் இருக்கிறார். மௌனமாக இருந்து காரியம் சாதிக்கிறாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி. குடும்பத்தோடு ஷாப்பிங் போகிறாங்க, குடும்பத்தோடு சந்தோஷம் ஏற்படுது. சின்ன வயசுக்காரங்க பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஏதாவது லவ் மேட்டரில் மாட்டிக்குவீங்க, ரொம்ப உஷாராக இருங்க. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு எடுத்துருவாங்க. ஏழரை சனி நடக்குது,
வம்பளை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க, அந்த வேலையெல்லாம் வேண்டாம், தெய்வ சிந்தனையோடு இருங்க, அந்த மாதிரி சமாச்சாரத்தில் மாட்டிக்காதீங்க. கெட்ட பேர் வந்துடும், கஷ்டப்படணும், ஏழரை சனி மாட்டி விட்டுரும், ஜாக்கிரதை. அடுத்தபடியே கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி செலவு தாங்க, இருந்தாலும் நேற்று மாதிரி இல்லைங்க. இன்றைக்கி இன்றைக்கி வந்து கடன் கேட்காத கடன் கிடைக்குங்க, பணப்புழக்கத்துக்கு நமக்கு நல்ல புழக்கம் ஏற்படுதுங்க, தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க, எல்லாம் நோய் விலகுது, எதிரி விலகிறாங்க, டென்ஷன்லாம் இல்லைங்க. இன்றைக்கி இன்றைக்கி சிறப்பாக தமாசாக எல்லா வேலையும் ஓடுதுங்க. இன்றைக்கி நல்ல நாளுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், லாபத்தில் போய் சூரியன் சந்திரன் புதன் இருக்கிறார், எல்லா வகையிலையும் இன்றைக்கி சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க, தொழில் வகையில், உத்தியோக வகையில், புத்திர வகையில், எல்லா வகையிலையும் இன்றைக்கி லாபங்க, பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது, பிரயாணம்தான், சந்தோஷம்தான், எல்லாருக்கும் சந்தோஷமாக எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க மீனராசிக்காரவங்க. இன்றைக்கி குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது, மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குதுங்க. பொதுவாக தை மாதம் பூரா மீனராசிக்கு வந்து வெற்றி மாதங்க, அதில் இன்றைக்கி மூணு கரம் ஒன்று சேர்ந்துக்கிச்சு, அதனால் நேற்று பட்ட சிரமத்துக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வணக்கம், நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.